ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரமான தக்காளி தொக்கை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு தேவையான பொருட்கள், தக்காளி வந்து 3 கிலோ எடுத்திருக்கு, 50 கிராம் மிளகாய் பொடி, புளி வந்து தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், இது எல்லாமே தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு 2 லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை ஊற வச்சுருக்கோம். அப்படியே வந்து தக்காளியை வந்து 2 2 இல்லாட்டி 4 4 வெட்டி இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்ற போகிறோம். மொத்தமாக அரைச்சி வச்சது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம நல்லா கொதிக்க விட்டு பாதியாக ஆனதுக்கு அப்புறமேலும் கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றணும். ஒருவேளை பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பொங்குனா மட்டும் கிளறி விட்டால் போதும். இதுக்கு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. இப்போ நல்லா ஓரளவு குறைஞ்சிருச்சு. நம்ம அடுத்து வந்து இதில் புளி ஊற்றலாம். இந்தளவு கெட்டி ஆயிடுச்சு, ஒரு பாதிக்கிட்ட குறைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் எடுத்து ஊற்றிடணும். இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இப்போவே ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சிருக்கு. 1/2 மணி நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ புளியை ஊற்றிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும், நல்லா கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லாவே புளியும் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடுச்சு. ஒரு 40 மினிட்ஸாக கொதிச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ அடுத்த வந்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம். கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 300 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். 3 கிலோ தக்காளி எடுத்திருக்கோம், அதுக்கு 300 ml எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு தாளிக்கிற ஐட்டமாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயம், அடுத்து கடுகு போட்டிருக்கோம், உளுத்தம்பருப்பு, அடுத்து எடுத்து வச்சிருக்க பூண்டு, நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் ஏற்கனவே, அது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ போட்டுடுறோம். கடைசியாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாமே போடுறோம். நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால தான் இவ்வளோ நுரை வருது. இப்போ அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் பூண்டை செக் பண்ணிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேல அந்த கொதிக்க வச்ச தக்காளி பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ஆனில் இருக்கும்போதே ஊற்றினா ரொம்ப தெரிக்கும், அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற்றுறோம். அதுதான் எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுடணும். நீங்கள் பொதுவாக காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் மிளகாய் பொடி குறைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கல் உப்பு.
இப்போ நல்லா சுண்டற வரைக்கும் கொதிக்கணும். இந்த எண்ணெய் எல்லாம் தனியா தெரியாம நல்லா அப்சார்ப் ஆயிரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. ஃபுல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ பாருங்க ஊர்லோ நல்லா கெட்டி ஆயிருச்சு. ஒரு 45 மினிட்ஸ் வந்து இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிச்சிருக்கு. நடுவில் ஒன்று ரெண்டு தடவை எடுத்து கிளறி விட்டுருக்கேன். நீங்களும் தேவைப்பட்ட கிளறி விடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வேணால் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் சிம்லேயே விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இறக்கிடலாம். பாருங்க ஒரு 20-25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சிம்லேயே வச்சிடணும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.